திருப்பி சில விஷயங்கள நிறைய வந்து தீமானம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்தை மதிக்கிறேன். அது போல நீங்க நடந்து காட்டுங்கன்னு நான் வேண்டேன். சொல்லுங்க பாக்குறேன் சொல்றேன். அது நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். சும்மா வந்து சொல்ல முடியாது இல்ல. அவர் உண்மை போறவங்க சொல்ல முடியாது. நீங்க பண்ற மாதிரி இப்ப நீங்க எதிர்பார்க்கிற தலைவனுக்கான தகுதி எனக்கு இல்லை. நீங்க சொல்ற உங்க அப்பாவை கலைஞரின் முரட்டு பக்தர் நாங்க. இது ஒரு பெரிய திருட்டு கூட்டம், அதுக்கு சின்ன கூட்டம். நீங்க எதிர்பார்க்கிற தலைமை எனக்கு எப்படி இருக்கும்? கருணாநிதியும் பிரபாகரனும்னா தான் செத்தாலும் சரி தனியினம் வாழணும் நின்னவங்க, பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு நின்ன நீங்க எங்க, பெத்த பிள்ளைகளையெல்லாம் தன் இனத்தின் விடுதலைக்கு சாக கொடுத்த என் தலைமை எங்க? அப்ப நான் இப்படி உங்க நீங்க எதிர்பார்க்கிற தலைவனா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க எதிர்பார்க்கிற தலைமை பண்பு என்கிட்ட இல்லைன்னா நான் உண்மையிலே பெருமைப்படுகிறேன். நான் சிறந்த தலைவனா இருக்கிறேன்னு தான் அர்த்தம். அதனால ரொம்ப நன்றி. வேற அப்படி இல்லை. இந்த இதை பாருங்க, நான் சில சமயம் அவர் தவறா பேசுறாரு அடுத்தவங்க மனது காயப்படும்னா அவங்க எல்லாம் புகார் அளிக்கல, நானாதான் நீக்கிருக்கேன். ஒரு செதுக்கும் போது கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்தாத ரெண்டு பேரும் சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன். இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பாட்டு அவனுக்கு கத்துக் கொடுத்ததே நான் தான். எனக்கு கத்துக் கொடுத்தது அதிமுக ஆட்கள். அவங்க போட்ட பாட்டை தான் நான் எனக்கு யாரோ அனுப்பி வைக்க பகிரியில அதை நான் கேட்டு எப்போ 2009 அந்த காலகட்டங்கள். அப்போ இதை வந்து இன்னைக்கு போடுறது வந்து சும்மா பழி வாங்குது. அதனால இப்ப சரின்னு ஆயிருமா இல்ல நாங்க பேசினதுனால மட்டும் தவறுனு ஆயிருமா? நான் கேக்குறேன். அவர் பயன்படுத்தல. திரும்ப திரும்ப நீங்க தவறா, தம்பி நீங்க தவறா கேள்வி கேக்குறீங்க. பயன்படுத்தல. ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணுங்கறத நீங்க கேக்கணும். அப்ப என்ன பண்ணது அந்த பாட்டை, அந்த பாட்டு, அந்த அந்த வரி வரும்போது பாட்டு இருக்கு இன்னைக்கு ஒலிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துனது சரியா தவறா? நான் கேட்க, நான் கேட்க, இது கட்சி தலைவர் எப்படி இது? அவர் குலம் பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க குலம் பண்ணா குற்றம் ஆயிருமா? ஏங்க ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பே இருக்கட்டும்ங்க. அவர் இல்ல இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக, ஆமா அந்த மாதிரி எழுதின தவறு வருந்துட்டோம். நாங்க வருந்துறோம், அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க அங்க நீங்க நீங்க பேசுறது ரொம்ப இதா இருக்கு. நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறது, அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம்னா எப்படி? அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை எல்லாம் கேக்குறீங்க நீங்க? அதை சொல்லுங்க, அது சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் எழுதி வெளியிட்டீங்க, நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க. முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு, அதை கேட்டுட்டு வாங்க. நீங்க அப்புறம் கேக்குறீங்க, இப்ப கேளுங்க, அப்புறம் மறுபடியும் என்கிட்ட கேளுங்க. நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. ஒரு ஒரு கோட்பாட்டுல இருங்க. நீங்க எல்லாம் இங்க பாருங்க, திமுக அமைச்சர்கள் எல்லாம் பட்டியல் எடுங்க. இவர் எங்கிருந்து வந்தாரு?
ஐயா ராஜகண்ணப்பன், கே கே எஸ் சார், ரகுபதி, ஏவா வேலு, எல்லாரையும் எடுத்துக்கிறாங்க. தம்பி செந்தில் பாலாஜி அங்கே பதவியில் இருக்கும்போது அங்கே இருக்கிறது, அங்கே வேற பேசுறது, இங்கே பதவியில் இருக்கும்போது இங்கே வர்றது, இங்கே பேசுறது. அப்போ எப்படி, எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமோ அங்கே நாக்குத்தொங்க போட்டு ஓடணும், எப்படி எப்படி என்ன கோட்பாடு கொள்கை இருக்கு? அங்கே இருக்கும்போது புரட்சி தலைவர் வாழ்க, அம்மாஜி புரட்சி தலைவி வாழ்க, இங்கே வரும்போது என் உயரம் தெரியுமே 5.6, அது கூட தெரியாம இவ்வளவு பிடிச்சி ஒரு விளையாட்டுல விளையாண்டு வந்திருக்கேன், அது எனக்கு தெரியும். 5.6. ஒரு அதிகாரம் இல்லாமல் நாங்கள் பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ அதிகாரத்தில் இவ்வளோ வலிமையாக உட்காந்துருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை. இப்போ எங்களால் தான் இந்த கொலை நடந்துச்சு, அப்படி தானே? அப்படி சொல்ல எப்படி யார் பேசுகிற, யார் பேசுகிற, யார் பேசுகிற குடிப்பெருமை எங்கே பேசுது? இவன் வந்து வன்னியர்னு பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா? ஜெயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, ஒரு தமிழ், ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்தினேன். இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு, இவனை பறையன்னு பார்த்தா போடாத, உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்கே இருக்கேன்னா, நீ என்ன போய் குடிப்பெருமைன்னா? நீ ஆணவங்கிற சாதி ஆணவங்கிறீங்க, சாதி சமஸ்கிருதம் சொல், அது குடின்னு தான் அடையாளம், ஆணவங்கிறீங்க, நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன். சாதி ஆணவங்கிறத தமிழ் படுத்தி சொல்கிறேன், அதனால அது குடிப்பெருமை பிச்சர், குடிப்பெருமை பிச்சர், குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருதன்மன் பேசுனது நாங்கள் தான். நீங்கள் பிச்சுக்கிறீங்க, நீங்கள் நீங்கள் சாதியை பேச, நீங்கள் பொது தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்கள் அண்ணன் திருமாவளவு வந்து வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன், பொது தேர்தலில் நின்று ஜெயிப்பில்லா? அப்புறம் நீங்கள் மற்றவங்க எதுக்கு சாதி பிரச்சனை பேசுறீங்க? நீங்கள் ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்கிட்ட, 16 தொகுதி பொது தேர்தலில் நிற்க வச்ச என்ன போய் சாதி பெருமை பேசுகிறேன்? தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க, நீங்க திராவிட எதிர்ப்பை கத்துக் கொடுத்தது யாரு? எனக்கு மனசான்ற பேச்சு சொல்லுங்க தம்பி. தமிழ் மண், அவர் எழுதி வந்த தாய் மண்ல ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியா எழுதி கற்று எழுதி வந்தாரா இல்லையா? எழுதி வந்தாரா இல்லையா? அன்னைக்கு வந்து அண்ணன் சுவீரபாண்டியன் என்ன தம்பி இப்படி, நாங்கள் தமிழ் பாதுகாப்புல இருக்கோம், என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு போன நான் வன்னியர்ட்ட கேட்டேன், அவன் ஒரு தான் எடுத்துக்காட்டுறான். ரவுக்கு துணி ஏன் விலை ஏறி போச்சுன்னா, பல்லச்சி பறிச்சுலாம் ரவுக்கு போட ஆரம்பிச்சா விலை ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்துக்காட்டுறான். இதுக்கப்புறம் எப்படி அவரை போகிறது? இன்னைக்கு நீங்க தான் பெரியாரிஸ்ட்டு, நாங்க பெரியாருக்கு எகென்ஸ்ட்டு தானே தம்பி. ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி, சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழன்கிற இன உணர்வு பிறக்காது. நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும், அதென்ன வரும்? அப்புறம் தமிழ் சாதிய மத உணர்ச்சி எப்போ வீழுதோ எப்போ தாழுதோ அப்போ தான் தமிழருங்கிற இன உணர்ச்சியை பிறக்கும். நாங்கள் எடுக்கிறதான் சாதிய ஒழிப்பு, நாங்கள் எடுக்கிறதான். அப்புறம் நீங்கள் வந்து சும்மா 50 ரூபா அவர்கள் சாதி பேசுகிறார், சாதி பத்திர பாசுறாங்க, சாதி பேரை வச்சுக்கலான்னு, சாதி பேரை வச்சுக்கலான்னு என்னைக்கு நாங்கள் பேசிக்கிறோம்? நீங்கள் வந்து உங்களோட கூட்டத்தில் ஆந்திர கட்சி கூட்டத்தில் ஒரு ஒரு பெண் அவர்கள் பேர், நான் பேரை கூட்டத்தில் குறிப்பிட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க, சரி அந்த பேர் எல்லாரும் வைக்கணும்னு, எல்லாரும் வைக்கணும்னு பேசுகிறேன், எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க. இங்க வாங்க தம்பி, ஒண்ணு இல்லை, ரோசினி நாடாருன்னு போட்டிருக்கான், அவ போட்டவ என்ன சொல்றா? நீங்க ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு, என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல, ஆனா அவங்க பரம்பரை ஏறிச்சு. அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். அதான் பண்ண, நீங்க எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லியே நீங்க அதை ஒழிக்க போராடுறோன்ட்டே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நான் ரெட்டியாரு, நாங்க என்ன ரெட்டியார்ல ரெட்டி தெலுங்காதான் ஓட்டு கேப்பேன். ஏ ரெட்டியார் மாநாட்டில் பேசுனா ஐயா நேரு வை கே கே சார் கேள்வி கேட்காத, நீ என்ன கேக்குற? திரும்ப திரும்ப பேசிட்டு ஜத்தியாரு, ஜெகத்தியாரு,
ஆட்சியாளர்கள் வந்து செய்யற தவறை சுட்டி காட்டக்கூடாதுன்னு இல்லையா? அந்த இழிவன் அந்த இழிவன் என்ன சொல்லு? அதாங்க அது ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க, பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம். நீங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு ஒரு பெண்ணை படுத்துருக்கீங்கல்ல, படுத்திருக்கிறது தவறாங்க, படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னு அப்படி சொல்லுங்க. அவர் சாஞ்சி இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறார் சொல்லுவாங்க. ஏதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களே, நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறத படுத்திருக்கிறதாங்க சொல்லணும். கடற்கரையில் 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தெரில. ஒரு கடற்கரை உல தமிழின மக்களை பொது சொத்து பல வழி ஆகிறது உனக்கு கோவம் இல்லை? என்னது இது என்ன விமர்சனம்? ஒரு ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னு படுத்திருக்கிறதான சொல்ல முடியும் தம்பி? இதில் என்ன விமர்சனம் உனக்கு? என்ன பிரச்சனை? சரி, இனிமேல் நான் படுத்திருக்கல அப்படியே அப்படியே சாஸ்டாங்கமாக விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்கிறேன், மாற்றிக்கிற. உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடும் தம்பி, குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையும் தகுதி வச்சுட்டு வா, வா பேசு. அது வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதில் என்ன நடக்கும் தெரிஞ்சதோ அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்கள் அப்படி பின்னடைய முடியாது, வளருகிற கட்சி. நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி கட்சி இருக்குன்னு சொல்லணும், அதான் முதன்மையானது, அதான் நாங்கள் செஞ்சோம். நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, உண்மையிலே இது தேர்தலாக நடத்தப்படுதா, இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா, இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதிலேயே வச்சு மக்களை அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதில் என்ன நீங்கள் வந்து இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதில் வரும்? இதே அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க எல்லாரையும். அப்போ நீங்கள் இது இதை இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்காமல் இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒன்று சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளே தான் நிற்கிது அதிகபட்சமாக காசு. அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது. இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க? இப்போ இந்த வெற்றி, இந்த வெற்றியை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? மனசான் இருந்தால் எப்படி கொண்டாடுவீங்க? உங்களுடைய நிலைப்பட எப்பவுமே ஒரு தனித்துவமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் எதிர்பார்த்த விட வாக்குகள் அதிகமாக வந்திருக்கா இல்லையா? அது மொத்தமாக எண்ணி முடிக்கும் தானே தெரியும். மாலையில் அவ்வளோதானே எண்ணி முடித்தா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா இல்லை அதே இடத்துல நிற்கிறோமா குறைஞ்சிருக்குமா கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும். அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒண்ணு சொல்லு. ஆனா திமுக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல. எதுக்குதான் பார்க்கணும் முரண்பாடுகள். இப்போ பாமக வந்து ஒரு கொள்கையை சொல்லுது, உயிர் கொள்கை, சமூக நீதிங்க. அதுக்கு நேர எதிர் பாஜக. பாஜகவோட கூட்டணி வைக்கும் உயிர் கொள்கை சேர்த்து போகுது. அப்ப எந்த கோட்பாடு? எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்ப நீ சொல்றது சரிதான் விஷயமா, தனிச்சு நிக்கணும், இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆயிட்டா, இப்ப எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்ங்கிற கேள்வி வந்து. அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு? காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு?
நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரன் விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க. ஒரு 13-14 வயசு சிறுவன் அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான். அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டிப்பிடிக்கணுமா? அவரோட போய் அந்த அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிப்பாரு. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமந்தது? எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்று? மொழி இல்லை வழக்காடுகள உரிமை, அங்க தமிழ் மொழி இல்லை ஆட்சி மொழி அதிகார மொழி இல்லை காவிரி நதி உரிமை முல்லை பெற்ற பெரியாற்று உரிமை இல்லை கச்சத்தீவு மீட்பு இல்லை மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது தடுக்கிறது, எந்த இடத்துல நீங்கள் எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்கள் அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யார்? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம் இன்னைக்கு நேத்து இல்லையே, அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16 வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட அப்படின்னு. அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை இல்லை. அது ரெண்டாவது, திராவிட இந்திய திராவிட கட்சிகளோடு நாங்கள் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சியோடு போயிட்டு எனக்கு என்ன அரசியல் இருக்கும்னு சொல்லுங்கள். இருங்க, நான் கேட்குறது ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற ஊழல் லஞ்ச அந்த கட்சிகள் இப்போ நீங்கள் மாற்றுன்னு பேசுறீங்க. எந்த கட்சி ஆட்சியிலிருந்து, எந்த கட்சியின் அரசியல் கோட்பாட்டிலிருந்து மாற்று? இந்த கட்சிகள் இந்த கட்சியிலிருந்தானே மாற்று. இப்படி தான் எங்கள் முன்னோர்கள் வந்தாங்க. வந்த எல்லாரும் வச்ச கோட்பாட்டை வந்து திருப்பி இந்த கட்சிகளோடவே கூட்டணி வைக்கும்போது அது மாற்றாலாமே ஏமாற்றாயிருச்சு. இப்போ நீங்கள் மாப்போசிலேருந்து சீபாத்திலேருந்து எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ்லேருந்து எங்கள் அண்ணன் திருமாவிலேருந்து அண்ணன் வைகோலேருந்து ஐயா விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே மாற்றுன்னு வந்த எல்லாருமே திருப்பி அங்கே போனோன்னு அவங்களுடைய வாக்கு விழுக்காட்ட பாருங்கள். 10.5 ஐயா விஜயகாந்துக்கு பாராளுமன்றத்தில் இப்போ என்ன வாக்கு விழுக்காட்டு இருக்கு, அது குறையுது இல்லை? அப்போ அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. அண்ணன் வைகோவுக்கு எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்கு? அதனால எனக்கு வந்து தம்பி உங்களுக்கு என்ன சொல்லணும், எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் நாடு எப்படி இருக்கணும் இருக்கு? எனக்கு 10 பசுமை திட்டம், பல கோடி பணத்திட்டம், பசுஞ்சோலை பள்ளிகள், பள்ளி இந்த தனியார் முதலாளிகளையும் இன்ஸ்டிடியூஷனா அவங்களை மூட வேண்டியதில்லை. ஆனா அவங்களோட சண்டை செய்யணும், தரத்தை உயர்த்தணும், அரசு மருத்துவமனைக்கு மக்கள் திரும்பி, அரசு பள்ளி கல்லூரிக்கு மக்கள் பிள்ளைகள் படையெடுத்து வர்றது கூடணும், கல்வித்தரத்தை உயர்த்தணும், எப்படி கொடுக்கணும், தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும், நீரின் பெருக்கி இந்த தண்ணீர் விற்கிறத தடை செய்யணும், ஏன்னா உலக உயிர்களின் உயிர் தேவை விற்பனைக்கு இல்லைன்னு ஒரு தடுக்கணும், இந்த நெகிழி பாலித்தின் இந்த பிளாஸ்டிக் குப்பையில தடுக்கணும். ஏன்னா எங்க பார்த்தாலும் என் நாடு வந்து மகாகவிதையில் கவிப்பேரசு வைரமுத்து எழுதுனது பாருங்க, நீங்க இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு இதோ அத அளவுக்கு கடலுக்குள்ள இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பை இருக்குங்கிற ஒரு திமிங்கலை கரை ஒதுங்கிச்சு செத்துன்னு வைத்தறுத்தா 40 கிலோ இடையில பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு. இப்போ மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக்கின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுதுங்கும் போது நம்ம விழித்து கொள்ளணும். அதை நோக்கி பேசினா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். நீங்கள் சாராய பொருளாதாரத்தை விடு, மாற்று பொருளாதார பகத்துக்கு வா, வேளாண்மை முன்னிறுத்தி தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போவோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்குவோம், பனை அதிகமாக இருக்கா அது சார்ந்த தொழிற்சாலை, தென்னை அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை, கரும்பு அதிகமாக இருக்கா அதுதான் இந்த தொழிற்சாலை, அங்கே படித்தவன் படிக்காதவன் எல்லாம் அவன் வாழ்விடத்தில் வேலை கொடுப்போம், ஏ கிரேட் ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துற, சி கிரேட் ஆசிரியர் தான் சிற்றூருக்கு அனுப்புகிறேன். அப்போ கிராமங்கள் காலியாகுது, இங்கே கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் எல்லாம் இங்கே தான் இருக்கணும்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வடியுது. இது பேராபத்தானது. ஏன்னா நகரத்தில் இருக்கவனுக்கு உணவு தேவை, பால் முட்டை அரிசி பருப்புலாம் அங்கிருந்தா வரணும், அவன் காலி ஆயிட்டானா இது, அப்போ அவன் வாழ்விடத்தில் நகர்த்தணும். சிற்றூர்களின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்காம ஒரு நாட்டின் வளர்ச்சி பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்தெடுக்க முடியாது. இங்கே ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. அப்போ கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிரிங்கி வழியுது. நகர்ப்புறங்களில் மக்கள் இங்கே வந்து இங்கேயே 2.5 கோடி இருக்கான். அப்போ வீட்டு வாடகை கூடுது, மின் கட்டணம் மின்சாரம் அதிகம் தேவைப்படுது, தண்ணீர் தேவை அதிகப்படுது, போக்குவரத்து நெரிசல் ஆகுது. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி டிக்கெட்டு கூட குறித்த நேரத்தில் கொண்டு இங்கே சேர்க்க முடியல, அவ்வளவு நெருக்கடி. இப்போ வேணும்னு 10 வருஷம் கழிச்சு கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. கழிவுநீர் மழைநீரே வழிந்து ஓட இங்கே காவாயில்லை. கழிவுநீரும் மழைநீரும் ஒன்றா கலந்து ஓடி சைலாப்பேட்டில் ஒரு 11 வயசு பையன் இறந்து போகிறான். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே மாற்றத்தை கொண்டு வரணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்குது. இப்படி செய்யணும், இப்படி மருத்துவத்தை தரம் இப்படி உயர்த்தணும். இது யாரோடு சேர்ந்து உயர்த்துறது? அவர் அது அதனால் அந்த கூட்டணிங்கிறதுல நமக்கு இது பிரச்சனை. அது தனித்துவத்தை இழந்துருவோங்கிறனால தான்
என் கருத்தை இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கிறீங்க, இல்லை அண்ணன் சொல்றது சரிதான், இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்ம வேளாண்மை முன்னிறுத்தி. ஏன்னா நீங்கள் இன்னும் 10 ஆண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா, தங்க வத்தவன் வைர வத்தவன் இந்த பெட்ரோல் டீசல் வச்சிருக்கவன்லாம் பணக்காரனாக இருக்க மாட்டான், எவன்கிட்ட நீர் சோறு அதிகமாக இருக்கோ அவன் தான் உலக பணக்காரனாக இருப்பான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா என் நாடு 150 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க, கார் கொடுக்க, இந்த ஏசி ஃப்ரிட்ஜு டிவி எல்லாம் கொடுக்க திட்டம் வச்சிருக்கு, ஆனால் நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கானா? இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீ இதில் எதுவும் இல்லாமல் வாழ்ந்துட முடியும்? ஏன் சாராயம் இல்லாமல் கூட வாழலாம், சிகரெட் இல்லாமல் வாழலாம், போதைப் பொருத்தல் இல்லாமல் வாழலாம், கொக்கைனு அபின்னு கஞ்சா இந்த இதெல்லாம் இல்லாமல் நீ வாழ்ந்துடலாம், நீரும் சோறு இல்லாமல் வாழ முடியாது. இது எல்லாத்தையும் வித்த முதலாளி பணக்காரனாக இருக்கான், சிகரெட்டு வித்தவன், பான்பராக்கு வித்தவன், கஞ்சா வித்தவன், இந்த சாராயம் வித்தவன்லாம் பணக்காரனாக இருக்கான், ஆனால் சோறு போடுற விவசாயி ஏழையாக இருக்கான், வாழ முடியல, தற்கொலை பண்ணுறான். இந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறோம், அதுக்கு எங்களோட ஒத்து போகிறவங்களோட தான் நம்ம அணி சேர முடியும். அதுக்கு தம்பி, இப்போ என் தம்பி இன்னும் கட்சியை ஆரம்பிக்கணும், அவர் ஆரம்பித்து அவர் கருத்தியல் கோட்பாட்டை முன் வச்சு பயணிக்கும் போது தான் ஒத்த கருத்து இருக்கா இல்லையான்னா பாய்வு செய்யணும். இன்னும் வந்து 18 மாதங்கள் இருக்கு, 18 மாதங்கள் இருக்கு, குறைஞ்சது ஒரு 12 மாதத்தை விட்டுருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். சிரிச்சுட்டு போங்குது, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல, சின்ன சின்ன அது நகைச்சுவை காட்சிகளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. ஒரு பொது தொகுதியில் அது ஆதி தமிழ் குடிகளுக்கு என்ன முன்னுரிமை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நாட்டின் முதல் குடி மகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்குள்ளே போய் வழிபட முடியல, ஒரு மரத்து நிழலில் உட்காந்து குடும்பத்தோடு யாகம் வச்சு சாமி மட்டும் போனார், நாட்டின் முதல் குடிமகன். இன்றைக்கி இருக்கிற பழங்குடி மகள் திரௌபதி முர்மு கோயிலுக்கு போக முடியல, கட்டையை கட்டி வெளியில் நிறுத்திட்டார். நீங்கள் ஐயா மோடியும் அதானியும் அத்வானியும் உட்காந்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாற்காலியில் 2 பேரும், அந்த அம்மா ஓரத்தில் கை கட்டி நிற்குது. இதை விட கேவலம் ஏதாவது உலகத்தில் உண்டா? ஆனால் வெளியில் வந்து பாரத மாதாவுக்கு ஜே, மாதாவை நிற்க வச்சுட்டு கை கட்டி நீங்கள் 2 பேரும் நாற்காலி போட்டு உட்காரிங்க, பெண்ணியத்தை எவ்வளோ மதிக்கிறீங்க, பெண்களுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க, அது ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறீங்க? பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டு உட்காருங்கன்னு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைனா, நானும் நீங்களே எம்மாத்திரம் தம்பி. பேசுவாங்க, காதில் தேன் ஊற்றி பயன் இருக்கா தம்பி, வாயில் ஊற்றினா சப்பி சாப்பிடலாம், காதில் ஊற்றினா என்ன தம்பி இருக்குது, காதிலே ஊற்றுவாங்க. நிக்கலையில அண்ணே, மனநிலை எங்க அண்ணன் கேட்கறதுங்கிறத அவர் சார்ந்த இருங்க, அவர் 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 சார்ந்து இருக்கிற தம்பி, நான் கேட்குறேன், பதில் சொல்ல விட்டுருங்க, குறுக்கு கேள்வியே கேட்டுக்கூடாது. அவர் சார்ந்து இருக்கிற, அவர் ஆதரிச்சு நிற்கிற திமுகவை கேட்குறேன், எங்கள் அண்ணன் ஆராசா முதல்ல எந்த தொகுதியில் நின்னாருன்னு நினைக்கிறீங்க? பெரம்பலூர். அது அப்போ தனி தொகுதி, யார் வாக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் பறையரா? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. தனி தொகுதியாக இருக்கும்போது வெறும் பறையர் மட்டும் போட்டு எங்கள் அண்ணன் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாரும் போட்டிருப்பாங்களே. இப்போ அங்கே வேலை செஞ்சு அங்கே வேலை செஞ்சுருக்காருல்ல எங்கள் அண்ணன், இப்போ பொது தொகுதியாக மாறிடுச்சு. நீ உண்மையிலேயே தமிழின தலைவனாக இருந்தால், எங்கள் அண்ணனை தாழ்த்தப்பட்டவனாலாம் தமிழை நான் பார்க்குறதா இருந்தேன் சொல்லியிருந்தேன், நீ நில்லு ராஜான்னு சொல்லியிருந்தா பழைய மட்டும் இல்லை எல்லாரும் போட்டிருப்பான். அப்போ தானே போன தடவை ஜெயிச்சாரு, நீங்கள் நீலகிரிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களே. அப்போ உங்களுக்குள்ள சாதியை என்ன? அவர் தாழ்த்தப்பட்டவனாவே நீ பார்த்துட்டு இருந்தியா? நாங்கள் அவரை தமிழனா ஆதி தமிழனா நாங்கள் பார்க்குறோம், இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குல்ல. இதே தானே எங்கள் இளையராஜாவுக்கு பிஜேபி செஞ்சிச்சு, நீ ராஜ்யசபா கொடுத்த, அங்கே ஒரு விளையாட்டு வீரர்கள் கொடுத்தா, அங்கே ஒரு பிற்படுத்த ஒடுக்கப்பட்டவர் கொடுத்தா, இங்கே தனித்து கொடுத்தவங்கிற எங்கள் ஐயாவுக்கு நீ தகுதி பார்த்து கொடுக்கல. அவன் ஈடு இணைற்ற இசை மேதை, 21ஆம் நூற்றாண்டில் ஆக சிறந்த இசை மேதை, அவர் தகுதி பார்த்து நீ கொடுக்கலையே, நீ தனித்துன்னு தான் கொடுத்தங்கும்போது கோபுரமாக வர்றது. இதான் பிஜேபி தாழ்த்தப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது. சரி, அதே இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் அயோத்தியில் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து உயிர் தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டார், அதை பிஜேபி செஞ்சுருந்தா பொது தொகுதியில் சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம். அம்மையார் ஜெயலலிதா கூட தனித்தொழில் மேலே ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெளில விட்டாங்க. அப்படி திமுக தான் முயற்சி வச்சிருக்கா தம்பி? அதிமுக உங்களுக்கு தெரியும் சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு, ஐயா தனபால் அவர்கள் இவங்கெல்லாம் சாதி இதில் சாப்பிடல, ஒரு தடவை மறுபடியும் சாப்பிட்டு சமைச்சு வைக்கிற வைக்கலை சமைக்கலை. கம்ப்ளைண்ட் போகுது, குற்றச்சாட்டு வந்து ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன தனபால் ஏன் சமைக்கணும்?
அழுகுறாரு. ஏன் அழுகுறீங்க? போன தடவை சமைச்சு வச்சம்மா, சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல, இந்த தடவை சமைச்சோன்னா வீணாக தான் போயிடும், நம்ம சமைக்கலாமான்னு இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க. அது சேட்டை தான். ஆனால் ஏடே அவரை இது பண்ணுறீங்களா, இரா உணவுத்துறை அமைச்சராக போடுறேன். மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க. அப்போ நான் வரைக்கும் யார் வந்தா, யா நீங்கள் வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகராகினாங்க. அது மாறுது. ஆனால் நீங்கள் அப்போ எதையுமே செய்யலையே. ஆனால் நீங்கள் பெரியாரை பேசியிருக்கீங்க, பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கீங்க, சமூக நீதி பேசியிருக்கீங்க. இந்த பாருங்க, இங்கே முதலமைச்சர் உட்கார்ந்துட்டாருங்க, எங்கள் அண்ணன் ஆராசாங்கன்னு வந்து உட்கார்றாருங்க, எந்திரிச்சு இங்கே உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க. எம்படி பெரிய சனாதன எதிர்ப்பு, சமூக நீதிங்க. ஏன் இவருக்கு எங்கள் அண்ணன் இவர் ஆசா உட்காந்து இங்கே உதயநிதி உட்காந்து என்ன பின்னாடி இருக்கையில் புண்ணாயிருமாங்க. எதை பற்றி பேச உங்க தகுதி நேர்மை வச்சிருக்கீங்க? நீங்கள் ஒரு பொதுத்தொகுதி தானங்க எங்கள் அண்ணன் கேட்டார் திருமாவளம், தகுதி இல்லையாங்க. காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தைகளை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க, நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன். 23 விழுக்காடு ஆதித்தமிழர்களுக்கு வாக்காடு, 13 விழுக்காடு வாக்கு திமுக பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன். காங்கிரஸுக்கு அத்தனை விழுக்காடு இருக்காங்க, எதுக்கு 10 தொகுதி? என் இனத்தை கொன்னதுக்கா, கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா, காவிரி நதிநீர் உரிமை பறிவுறுத்ததுக்கா? எதுக்காக காங்கிரஸுக்கு 10 தொகுதி? 10க்கும் 10 ஜெயிக்க வச்சு ஏன் அனுப்பணும்? வட மாவட்டங்களில் திருமாவளம் இல்லாமல் உங்கள் வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா சொல்லுங்க தம்பி, நீங்கள் சொல்லுங்க தம்பி. ஏன் அவருக்கு ஒரு பொதுத்தொகுதி கொடுக்கல? சரி, நீங்கள் பொதுத்தொகுதி அண்ணன் கொடுக்காதீங்க. ஒரு தனித்து ஒரு பொதுத்தொகுதியில் ஆதி தமிழ் குடியை நிறுத்துங்களே, ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரை நிறுத்துங்களே, அதை யார் செய்யுங்க? நீங்கள் நின்று 22 ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே, கூட்டணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீமனுக்கு தானே தள்ளி விட்டீங்க, மாமா நவாஸ் கணிக்கு போப்பாங்கன்னு நீங்கள் கொடுத்தது எத்தனை? சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள் இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும். அதிகரிச்சு வர்றது யார் ஆட்சிக்கு வந்த பிறகு? ஏன்னா நீ என்ன நிறைய கேள்வி கேட்ப, அண்ணன் ஒரு கேள்வி கேட்டா இருங்கன்னு சொல்லு. தம்பிக்கு கூட அவர் துவக்க கொடுத்துருக்காங்க, ஆம்சாங் கூட. எனக்கு கேட்டேன், எனக்கு தரல, 2 போட்டேன், அது தள்ளி விட்டுட்டாங்க. சரி, அது ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன் தம்பி, காவல்துறைங்கிறது குற்றம் நிகழ்ந்த பிறகு பிடிச்சி குண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்கறது இல்லை. நம்ம தலைவர் எங்கள் தலைவர்கள் கற்பித்தது, காவல்துறை என்பது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல அவர்கள் வேலை, குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதான். நம்மால் துப்பாக்கி லத்தியில் வச்சு இதை சரி செய்ய முடியாது. கற்பித்தல் தான், அன்பு தான், அதை நியாயமாக பேசி அதை புரிய வைக்கணும், அதை இது பண்ணணும். நீங்கள் வந்து எதுக்கு குண்டாசு போடணும்னே உங்களுக்கு தெரியல. பீமஸ் போடுற மேலே குண்டாசு போடுறீங்க, உங்களுக்கு எதிராக ஒரு வலையொலியில் ஒரு கருத்து சொல்கிற மேலே குண்டாசு போடுறீங்க, கொலை செய்கிறவனே சும்மா திருக்கி அவனை விசாரணை இல்லை. ஏன் கொன்னேன், எதுக்காக கொன்னேன், யார் சொல்லி கொன்னேன், நீ கொள்றதுக்கான நோக்கம் என்ன? இந்த விசாரணையே வெளியில் வரலையே. அவன் யாரையும் நீங்கள் கைது செய்யலை, எல்லாருமே தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்க தான். அப்படியே தூக்கி கொண்டு உள்ளே வச்சுட்டீங்க, அப்படியே ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல, கூப்பிட்டு விசாரித்தோம் இதுக்காக பண்ணோன்னு சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் உட்பட எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், கொலையாளிகள் வேறு, சரணடைஞ்சிருக்கிற ஆள்கள் வேறு. அப்போ எதையோ ஒன்று மறைக்கிறதுக்கு யாரோ ஒன்று செய்கிறாங்க, அது யாருங்கிறதான கேள்வி. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. என்கவுண்டர் எதுக்காக செய்யப்படுதுன்னு தெரியல. இப்போ ஒரு 6 குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிடறான்னா அவனை கொண்டு திருப்பி சிறையில் அடைச்சலாம், அதெல்லாம் தப்பு. நீங்கள் பார்த்தீங்க, இங்கே ஒரு பெண்ணை ஒருத்தன் எரிச்சிட்டான், அப்புறம் திருப்பி 90 அவனை விட்டீங்க, அம்மாவையும் கொலை பண்ணிட்டான். இப்போ அவனையெல்லாம் என்ன பண்ணலாம்? அவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் வெட்டியிருக்க மாதிரி முடியை வெட்டிக்கிட்டு நீட்டாக அப்படி சரிக்குள்ள வரான். யார் காசுலன்னா எந்த பிள்ளையை சாக கொடுத்தோமோ அவங்க அப்பா அம்மா வரி காசுலேயும் தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சிறைக்குள்ள. இந்த மாதிரி குற்றவாளிகளை நம்ம வந்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு சரியா இல்லை, இது சரியா இல்லை. நிறைய மக்கள் பிரச்சனை கொடுத்து பேசுறீங்க, தொடர்ந்து எல்லா விமர்சனங்களுக்கும் அறிக்கை கொடுக்குறீங்க, ஆளும் கட்சி விமர்சனம் பண்றீங்க, இருந்தாலும் அவங்க தரப்புல ஒரு மறைந்த தலைவர், அவர் இன்னும் விமர்சனம் பண்ணணுமா? மறைந்தவர் தானே ஹிட்லரு, நீங்கள் அவனை கொடுங்கலன்றீங்க. மறைந்தவர் தானே, அப்படின்னா மறைஞ்சிட்டா அவங்க செஞ்ச தீமையெல்லாம் மறைஞ்சிரும்னா அது எப்படி?
எப்படின்னு சொல்லுங்க. நீங்க செய்த குற்றம் சரித்திரத்துல இவன் இவன் துரோகின்னு சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க இறந்து போன ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் பேசுறீங்க, ஏன் பேசுறீங்க? ஒருத்தர் இறந்துட்டதுனாலே அவர் புனிதர் ஆயிடுவாங்கிற கருத்தை எப்படி நம்ம ஏற்க முடியும் சொல்லுங்க. எங்க அண்ணன் காசி அடைந்த கழுதிதான், செத்தாலும் புலிகள் புலிகள் தான், அவர்கள் வாழ்ந்தாலும் மலத்தில் நிதியில புழுக்கள் புழுக்கள் தான் எழுதினார் அந்த அந்த படுகொலை அப்போ. அதுதான் உங்களுக்கு நினைவிட்ட வேண்டியது. அவங்க என்கிட்ட மூணு தடவை ஆதரவு கேட்டாங்க, வேலை செஞ்சேன். ஆதரவு அவங்க நின்றுந்தா கேட்க போறது இல்லை, நிக்கல. அதனால உங்க வாக்குகளை பொது எதிரியை நம்ம வலுவான எதிரியா வீழ்த்துறதுக்கு எனக்கு ஆதரிங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். அதே பார்மா, ஈரோடு கிழக்கு பார்மலா தான், ஈரோடு பட்டியல் அடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே கேக்குறீங்க. அது எங்க ஐயாவுக்கு வந்து இப்ப என்னன்னா, இப்ப நாங்க ஐயாவை பெரிதா மதிக்கிறேன், ரொம்ப பெரிதா மதிக்கிறேன், ஆனாலும் சொல்றேன், பல முறை திமுகவோட கூட்டணி வைக்கும் போது எங்க ஐயாவுக்கு தெரியலையான்னு கேக்குறேன், தெரியுதுல்ல அந்த கருத்து, கருத்து சரியா தவிர. இதை நீங்க அப்ப கேட்டிருக்கணும், எங்க ஐயாவுக்கு மது ஒழிப்பு கொள்கையில உறுதியா இருக்காரு, மதுவை எவன் ஒழிக்கிறானோ மது கடையை மூடுறானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம கேட்குறோம், குடிவாரியா எண்ணுங்கிறோம், குடிவாரியா எவன் என்றானோ அவனோட நான் கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லல. இப்ப பாருங்க, நேரெதிராக இருக்கிற பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது நம்ம எப்படி ஏற்கிறது? இந்த கொள்கைக்கு நேர் மாறவும் அவன் நான் பகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு என்னைக்குமே அவன் இடம் கொடுக்க மாட்டான். அப்ப அவனோட கூட்டணி வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு ஓட்டுநாள் தம்பி என்னால அந்த வலிமையே அவனுக்கு சேர்க்கணும். அப்ப அந்த அந்த கொள்கைக்கு இங்க நீங்க நீங்க திருப்பி அவர் தலைமையில ஒரு அவன் அந்த எந்த இந்த சமூக நீதி கொள்கைக்கு நேரெதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு போய் நான் ஓட்டு போட்டு வலிமை சேர்க்கறதுங்கிறது ஒத்த ஓட்டுனால அது துரோகம் தானே தம்பி, அது தவறு தானே? பெரும்பான்மை பெரும்பான்மை சாதின்னு நீங்க சொல்ல வேண்டியதில்லை. இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணில் இருக்கிற இந்த பூர்வீக குடிகள், இந்த நிலம் சார்ந்தவன், மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குது தம்பி, மாநில எல்லை பிரிப்பு, நீங்கள் மாநிலத்தை பிரிக்கிறீங்க. மொழிவாரி தான் தேசிய நிலங்கள் இனங்கள் நிலங்கள் நீங்கள் பிரிச்சிங்க. அந்தந்த மொழிவெளி தேசிய இனத்தை அந்தந்த மொழிவெளி மாநில மகன் ஆளும்போது அவனுடைய உரிமை பாதுகாக்கப்படுது, அவனுடைய மொழி பாதுகாக்கப்படுது. இப்போ கர்நாடகாவிலாம் 100 விழுக்காடு தனியார் தொழிற்சாலையில் கூட அந்த மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் ஏற்ற முடியும். எங்களுக்கு அப்படியில் நாங்கள் 20 விழுக்காடை தொடர்றதே பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால நீங்க சாதின்னு எடுத்துக்காதீங்க. இந்த மண்ணின் மக்கள், இந்த மண் சார்ந்த, இந்த மொழி இனம் சார்ந்த ஒரு மகன் ஆளணுங்கிறதுல அந்த கோட்பாட்டில் எங்க ஐயாவோட கருத்துல நான் உடன்படுறேன். இல்லை இல்லை, ரீசெண்ட்னு சொல்லாதீங்க, நீண்ட காலமா எங்க ஐயா கல்லு நல்லசாமி வந்து போராடிட்டு இருக்காங்க. அரசியல் சாசனமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது, சங்க இலக்கியிலிருந்து கல் இருக்குது, அது இருக்குது. ஐயா வைரமுத்து கூட அந்த பாடலில் எழுதியிருக்கா, அப்படி அது அது எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி ஒவ்வொரு தேசியனத்துக்கும் ஒரு மதம் இருக்குது, மது இருக்குது தங்கச்சி. ரஷ்யானா வோட்கா இருக்குது, மற்ற நாடுகள்லாம் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, அப்படி இருக்குது. அதனால நம்மளுடைய குடிபானம்னு ஒன்று இருக்குது, மதுபானம். அது பணம்பால், தென்னம்பால், நீச்சம்பால், இது மாதிரி மூலிகை, அது எந்த கலப்படம் இல்லாத தூய மதுவே வச்சுட்டு போகலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. வரும்போது வேளாண்குடி மக்கள் வாழ்வாங்க, அந்த பனையை தன்னை பாதுகாக்கப்படும். இல்லைன்னா 150 ஆண்டு கால பனை காலவாய்க்கு, செங்கல் காலவாய்க்கு 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. அதனால் அது இந்த சீமச்சாராய கடைகளை ஒழிச்சிட்டு நம்ம கண்டு கண்டு கடையை திறந்து விடுவது சரிதான். மீண்டும் இல்லை, அரசு கூட்டுற அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்னை சேர்க்காது. இதுல நான் ஒரு இருங்க இருங்க, நான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவங்க வர போறாங்களா? நீங்க போராடுவேன்னு சொல்லுங்க, நான் போராடுறேன், அது நான் செய்வேன். அதான் சொல்ல அனைத்து கட்சி கூட்டத்து யார் நான்
மூன்றாவது அணி இருக்கிறது முக்கியத்துவம் ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு எதிராக. இப்ப நீங்க மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி வந்திருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய தேர்தல்ல நீங்க உங்க தலைமையில ஒரு கூட்டணி ஏற்படுத்துவீங்களா? நீ விரும்புற அதுக்காக செய்ற மறுபடியும் நீங்க பாடலாமா? நினைக்கமா